ஹாய் ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்மால் பிஸ்னஸ் வந்து டாப் ஃபைவ் ஸ்மால் பிஸ்னஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிறையா லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெனிஃபிட் நம்ம இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு விதமான அருமையான பிஸ்னஸை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் நான் சொன்ன பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அதனோட டாபிக் தான் இன்றைக்கி நான் அதை பற்றி நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸே நான் சொல்லியிருந்தேன், மளிகை கடை நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மளிகை கடை வந்து நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மளிகை கடை தொடங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி தொடங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தொடங்கினா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது தொடங்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம், அதில் லாபம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மளிகை கடை தொடங்கிறதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக நான் இந்த சொல்கிற இந்த இப்போ இனி நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயினாக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. மளிகை கடை தான் இன்றைக்கி பேசுகிறோம், அதனால் மளிகை கடையை நான் சொல்கிறேன், அதுவே உதாரணமாக வச்சு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பைசா தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோடய சஜெக்ஷன், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் போது நீங்கள் கையில் வச்சுக்கிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த 3 லட்சத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் சொல்கிறேன். இப்போ 3 லட்சம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட ஓன் லேண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே வந்து நீங்கள் ரெண்ட்டில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ரெண்ட்டில் நீங்கள் மளிகை கடை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் வந்து உங்களுக்கு 5000த்துக்குள்ள ரூம் வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5000த்துக்கு மேலே உங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அது கொஞ்சம் நம்மளோட இன்கம்மோட கம்பேர் பண்ணும்போது அந்த 5000 அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சமாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு லாபங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே வந்து இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்ட்டுக்கு நம்ம போயிட்டு அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால தான் வந்து மினிமம் வந்து 5000 6000 அதுதான் நார்மலான ஒரு இது. அந்தளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு. இதுவே சொந்த லேண்டாக இருந்துட்டால் அந்த 5000 6000ங்கிறது வந்து மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் ரெண்ட்டுக்கு போகிறீங்க, ரெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மாதம் வாடகையோ வந்து அவங்க அட்வான்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30000 ரூபா அதில் போயிடும், 30 to 40க்குள்ளே ஒரு அமௌண்ட் அவங்க அங்கே போயிடும். அப்படி பார்க்கும்போது ப்ளஸ் ஒரு 2 மாதம் வாடகை வந்து நீங்கள் அட்வான்ஸாகவே கொடுத்துருங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸு ப்ளஸ் ஒரு 2-3 மாதம் ஒரு வாடகை எல்லாமே சேர்த்து ஒரு 50000 ரூபா வந்து நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெண்ட் கொடுக்குற அந்த பிரச்சனை இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் மாதம் ரெண்ட்டு கொடுக்கறது நல்லதான், பட் இருந்தாலும் 2 மாதத்துக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து ரெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும், உங்களால் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் ரெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அடுத்த வர இன்கமில் வந்து உங்களால் கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எதுக்கு நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 2.5 லட்சத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 1.5 லட்சத்தை அதுலேருந்து எடுத்துருங்க, மீதி 1 லட்சத்தை அப்படியே வச்சுருங்க. 1.5 லட்சத்தை நீங்கள் எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அரிசியிலிருந்து அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, பேஸ்ட் ப்ரெஷ் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், ஃபுட் ஐட்டம் நான் ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து அந்த 1.5 லட்சத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து அந்த 1.5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் அடக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதையும் நான் சொல்கிறேன், ஏன் நான் அந்த 1.5 லட்சத்தை வச்சுக்கிட்டு அந்த 1.5 லட்சத்தில் பை பண்ணணும், அந்த 1 லட்சத்தை வந்து நான் சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்படின்னா, நீங்கள் 1,50,000 நீங்கள் பிளான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எப்படியும் வந்து ஒரு 2,00,000 பக்கமாவது வந்து நிற்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 1,00,000 ஒரு 50,000 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2,00,000 வந்து நீங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் நினச்சதை விட ப்ராடக்ட் அதிகமாகவே நீங்கள் வாங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட கால்குலேஷனை விட ப்ராடக்ட்டு அதிகமாக வாங்கின மாதிரி இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் கால்குலேட் பண்ண அந்த நீங்கள் எந்தளவுக்கு கால்குலேட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ப்ராடக்ட் வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட்டு தான். அதே மாதிரி உங்களோட பைசான்னு பார்க்கும்போது கையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 மிச்சம் இருக்கும். அந்த 50,000 வந்து கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து 1,50,000 முடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2,00,000 நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 2,50,000 வந்து இதிலேயே போயிடுச்சு. 2,00,000 நீங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. 50,000 வந்து நீங்கள் ரூம் ரெண்ட்டு வந்து 2 மாதம் வாடகையோ இல்லை 3 மாதம் வாடகையோ ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த ரெண்ட் கொடுக்குற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 2-3 மாதத்துக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கின ஒரு இதுவும் இருக்கும். மீதி 50,000 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரொம்ப பாதுகாப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு பேக்கப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இருக்கிற தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த தொழிலில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் பண்ணுறனால தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நம்ம மீண்டும் ப்ராடக்ட் எடுக்கும்போது சப்போஸ் நமக்கு அதில் லாபம் கிடைக்கல அப்படின்னா இறந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா லாபம் வந்து கரெக்டாக நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கும் அதுக்கும் இதுக்குமே ஈக்குவலாக இருந்து வந்த இன்கமும் அதுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து அந்த 50,000 வந்து சைடில் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே வந்து இந்த 2-3 மாதத்தில் வந்து நீங்கள் ரெண்ட் கொடுக்காமலே உங்களுக்கு சில அனலைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் போட்ட காசு நீங்கள் எடுத்திருப்பீங்க, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த 2-3 மாதத்தில் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வந்து எதெல்லாம் வந்து நல்லா சேல் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமாக பை பண்ணணும், எதை வந்து அதிகமாக சேல் ஆகுது, எதை பை பண்ணால் நல்லா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 50,000 எடுத்து நீங்கள் எது வந்து உங்களுக்கு பெட்டர்னு தோணிச்சு அதில் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு அருமையான ஐடியா. இது வந்து என்னோடய ஐடியா, ஆக்சுவலி வந்து இது என்னோடய பிளான் தான். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி கடை ஆரம்பிக்கலாம் தான் இருந்தால் சூப்பர் மார்க்கெட் கடை ஆரம்பிக்கிறதுக்கு A to Z நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடைசி நேரத்தில் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா கடை எல்லாமே ரெடி, ஆனால் ஆள் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால. ஏன்னா நானும் கொஞ்சம் வெளியே தங்கி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னால் அந்த டைமில் அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால வந்து அந்த டைமில் வந்து என்ன அது கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கடை ஆரம்பிக்க முடியும். ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தளவுக்கு ஒரு தெளிவான சஜஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒன் திங் வந்து மெயினாக வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சஜஷன் மட்டும்தான் கேட்குறீங்க. ஆனால் அவங்க சொல்கிறத வந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றால கிடையாது. நாம் நினச்சது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்குறோம். ஏன்னா தொழில் பண்ண போகிறது நீங்கள், தொழில் பண்ண போகிறது வந்து நீங்கள் கேட்குற ஆள் கிடையாது, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் அந்த தொழிலில் வந்து நிலைச்சி நிற்க முடியும். உங்களால் வந்து நல்லா ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு உங்களால் தொழிலில் ஈடுபட முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சஜஷன் கேட்க வேண்டான்னு சொல்ல, கண்டிப்பாக சஜஷன் கேளுங்க. ஒவ்வொருத்தரோட மைண்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சஜஷனெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இது வந்து என்னோடய தாட்டு. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருக்குது இல்லை நான் சொன்னதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவோட பிஸ்னஸ் சம்மந்தமான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.